യേശുനാഥാ ഹൃദയം തേടിടും അൻപേനി വാരും യേശുനാഥാ വാരും അൻപേനി വാരും ഇറൈവനേ വാരും ഇറയാവിയേ വാരും ഇറയാവിയേ എന്തൻ ഇദയം തേടിടും അൻപേനി அருள் பலம் நான் தருவே ஆண்டவரே
நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலியர்களிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே துளு நோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவர் இவ்வூருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, சொந்த ஊரில், சொந்த வீட்டில், ஏன் சொந்த நாட்டில் ஏற்பிசையும் பாராட்டும் பெறாத பலரை நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கும் அப்படித்தான். சொந்த ஊரில் போய் நம்முடைய பணியை செய்தோம்னா நிச்சயமாக இவருக்கு மகன்தானே, இவளுக்கு மகன்தானே என்று நம்மை ஓரங்கட்டுகிற தன்மைகளை அதிகமான குருக்கள் அனுபவிப்பார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இத்தாலி நாட்டிலே நான் கேள்விப்பட்டேன், ஒரு குருவானவர் அந்த ஊரிலே பிறந்து, அந்த ஊரிலே வளர்ந்து, அந்த ஊருக்காக குருமடத்திலே படித்து, அந்த ஊரிலே பங்கு குருவானாக மாறி கடைசி வரைக்கும் அந்த பங்கிலே இருந்து அங்கே இறந்ததாக ஒரு செய்தி ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்படி இந்த மக்கள் இவரை முற்றிலுமாக புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான். இப்படி ஒரு சில பங்குகளிலே சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கும். ஆனால் பொதுவாகவே உண்மையை பேசுகிற, நீதியை பேசுகிற, உறவை கொண்டாடுகிற இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரில் மதிப்பு இருக்காது, ஏற்பிசையும் இருக்காது. எத்தனையோ கலைஞர்கள், படைப்பாளர்கள், அறிவியலாளர்கள் தக்க ஊக்குவிப்பு இல்லாததால் சோர்வடைந்து அடங்கி போவதை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செய்தித்தாளிலே பார்க்கிறோம் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்
இதன் காரணமாக ஒருவேளை நமக்கே கூட இத்தகைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிந்தித்து பார்த்தால் தெரியும் என்ன காரணம். நமக்குள்ளே நாம் சிந்தித்து பார்ப்போம், கூடவே இருப்பது ஏளனத்தை உருவாக்கும் என ஒரு சில மொழிகள் நமக்கு சொல்வது உண்டு. கூடவே இருப்பது ஏளனத்தை உருவாக்கும். ஒருவர் நமக்கு தெரிந்தவராக இருப்பதனாலேயே அல்லது அவரது பிறப்பு குடும்ப பின்னணி சில கொடுமையான நேரங்களில் ஒருவரின் சாதி இவற்றை கொண்டு அவரை பார்ப்பதாலேயே அவரது திறன்களை ஆற்றல்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒரு முன்சார்பு எண்ணம் உண்டு என்று சொன்னால் அவன் எவ்வளவுதான் திறமசாலி இருந்தாலும் அவனை வளர்த்தாத திருச்சபை அமைப்புகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆழ்வார்த்து திறமைகளை தட்டி கொடுக்கக்கூடிய போக்கு இன்றைக்கு ஆயர்கள் மத்தியிலே, அருள் பணியாளர்கள் மத்தியிலே, அருள் சகோதரிகள் மத்தியிலே, பங்குகளிலே, அன்பியங்களிலே, மறைக்கல்விகளிலே, பல பக்த சபைகளிலே, தளங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே நான் காண்கிறேன். அது தவறோ சரியோ என்பதை நான் சுட்டி காட்டவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பார்வை இன்றைக்கு இருக்கிறது. ஆள் பார்த்து, ஜாதி பார்த்து, குடும்பம் பார்த்து திறன்களை திறமைகளை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு. நமக்கு குழந்தைகளின் பார்வை அல்லது இறைவனின் பார்வை தேவை. குழந்தைகள்தான் எந்த பின்பலமும் பின்னணையும் இன்றி, முற்சார்பு எண்ணங்கள் எதுவுமின்றி பிறரை, நிகழ்வுகளை, இயற்கையை பார்க்கிறார்கள், வியக்கின்றனர், ரசிக்கின்றனர், பாராட்டுகிறார்கள். இறைவனும் அவ்வாறே. நாமும் நமது முன்சார்பு எண்ணங்களை களைந்து மாந்தரை, மனிதர்களை, அவரது இயல்பை, திறன்களை மட்டுமே கண்டு பாராட்ட முன் வருவோம். அப்படி என்றால் நாம் நினைக்கக்கூடிய இந்த இணைந்து பயணிக்கின்ற திருவவை இனிதே அமையும். ஆமென். நோய்களை நீக்கி நலமளித்த இறைவா, நீர் எம்மை காண்கின்ற தேவன், எம் அழுகுரலை கேட்கின்ற கடவுள். மத்தேயு 8:15 பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருக்க இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. ஆண்டவரின் தொடுதல் இறைவனின் அருள் நிறைவை குறிப்பிடுகிறது. திருப்பாடல் 91:2 ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. மேகத்தூணின் வடிவில் இஸ்ரேல் மக்களை வழிகாட்டி பாதுகாத்த இறைவன், இதோ நற்கருணையின் வடிவில் நமது முன் பிரசன்னமாக இருக்கின்றார். மக்களின் உள்மன காயங்கள், வலிகள், கவலைகள், கண்ணீர் அனைத்தின் மத்தியிலும் இறைவன் தாமே குணப்படுத்த மன்றாடுகின்றோம். திருப்பாடல் 41:4 சொல்வது போல, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், இருளிலே முடங்கியிருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், இல்லங்களிலே முடங்கி கிடக்கும் அனைத்து மக்களையும் நீர்தாமே கைதூக்கி பாரும் ஆண்டவரே. ஆமேன். சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே, குணமாக்கும் என்
வா
அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. இறந்தோர்க்கா இந்த
உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கட தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.